சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் வேண்டுதல் ஜபங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை நிரப்பட்டும். இந்த 2024 இந்த புதிய ஆண்டுக்குள்ளே தேவன் நம்மை கடந்த ஆண்டு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். திறமையினால் அல்ல, எல்லாம் கிருபையினால் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த கிருபை மேலே கிருபை நாம் பெற நம்முடைய எல்லைகள் விசாலமாக வேண்டும். நம்முடைய ஊழியத்தின் எல்லை, நம்முடைய ஆவிக்குரிய எல்லை, ஜெப வாழ்க்கை. எத்தனை பேர் உங்கள் ஜெப வாழ்க்கை விரிவாக வேண்டும், எல்லை பெரிதாக வேண்டும்னு விரும்புறீ? ஜெபமே ஜெயம். அமேன். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசித்து இந்த கால வேளையில், இது ஜப வேளை, தூக்கத்தின் வேளை அல்ல, இது ஜப நேரம். ரொம்ப இருக்கு. காலையில் தான் மூதேவி அமுக்கும். கொஞ்சம் கையை தட்டி ஆண்டு நாமத்தை மையப்படுத்துங்களே. அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் இந்த 1 4 புஸ்தகம் 4:10 வசனத்தை வாசிப்போம். நம்ம இப்போ நிறைய சோத்திர ஜபம் ஏறெடுத்தோம். வேண்டிக் கொண்டதை கத்தர் அருள் செய்தார். கத்தர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சிலர் பேருக்கு வந்து அந்த விசுவாசம் வரமாட்டேன் சொல்லுது. ஊழியத்தில் இருந்தாலும் அந்த விசுவாசம் வருவதில்லை. நான் கடமை ஜபம் இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவாராக. விசுவாசத்தின் எல்லை பெரிதாகட்டும். உங்கள் ஜப எல்லை, ஜப வாழ்க்கை அது விசாலமாக வேண்டும். என் எல்லையை பெரிதாக்கி, நம்முடைய எல்லை பெரிதாகணும். ஜபம் என்கிற எல்லை பெரிதாகணும். விசுவாச எல்லை பெரிதாகணும். பரிசுத்த வாழ்க்கை எல்லை பெரிதாகணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாயா? அப்படின்னா அதை உள்வாங்குறீன்னு அர்த்தம். ப்ரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாக இந்த 2024 நம்முடைய ஜெப எல்லை, நம்முடைய விசுவாச எல்லை, பரிசுத்த எல்லை, இன்னும் நம்ம தேவனுடைய அன்பை அதிகமாக நம்ம ருசிக்கணும். தேவ அன்பை அதிகமாக ருசிக்கணும். அப்போ ருசிக்கத்தான் நாம் தேவன்கிட்ட நெருங்க முடியும். இல்லைன்னா ருசிக்காட்ட கேட்குதா? கேட்குதா கேட்கலையா? ருசிக்காவிட்டால் கடமை ஜெபம் பண்ணுவோம். ருசிக்கத்தான் நம்முடைய ஜெப எல்லை ஆண்டவரோடு நெருங்கி அவரோடு பழக முடியும். அமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டில் உங்கள் எல்லை பெரிதாகணும், உங்கள் வாழ்க்கை மாறணும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மாறணும். மாற்றுவாராக. யாபேசினுடைய ஜபத்தை கேட்ட தெய்வம் சோத்ர, உங்கள் எல்லையை பெரிதாக்குவாராக. ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். வேண்டாம், ஆண்டவர் ஆண்டவருடைய கரை இல்லாமல் ஊழியம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருந்து ஊழியம் செஞ்சால் போதும். மற்ற ஊழியம் அட்டூழியம். ஊழியம் செய்யணுமா அட்டூழியம் செய்யணுமா?
கரங்களை தேடி யாரோட நாம சொல்லு. லேலூயா, லேலூயா, சோத்ரம். சில வருத்தப்பட மாட்டில, என்னால் நிறைய பேரோட ஆண்டவர் இருக்கிறாரா? இப்போ சிம்சனை விட்டு விலகினார், சவுலை விட்டு விலகினார், அவங்கெல்லாம் பரிசுத்தவான்களாக இருந்தவங்க தான், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். இவர் ஆண்டவரை விட்டு விலகிட்டேன், ஆனால் கர்த்தருடைய கரணமோடு இருக்கணும். அது யாபேசா தான் சொல்ற, கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து, கர்த்தருடைய கரம். அப்போ அவர் நம்மோடு இருக்கணும். ஸ்தோத்திரம். சூச பாஸ்டர் பாட்டு பண்ணால, எதனால் நம்ம விசேஷித்தவர்கள்? அவருடைய சமூகம் நம்மோடு வருவதனால தான், அவருடைய சமூகம் நம்மோடு இருப்பதனால தான் சொல்கிறார். அது உபாமத்தின் புஸ்தகம், யாத்திராமத்தின் புஸ்தகமா? சோதர, 33:14-16 வாசிங்கள். உம்முடைய சமூகம் என்னோடு வராமல் போனால், அல்லது செல்லாமல் என் கூட செல்லல வரலைனால், அப்படின்னா உங்களுடைய சமூகம் உங்களுடைய கரம் இல்லாட்டா நான் ஊழியத்தை நிறுத்திடுறேன். ஆண்டவர் கரம், ஆண்டவருடைய கிருபை நம்ம நடத்தணும், ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். ஆ, போதும். அல்லேலூயா. நானும் உம்முடைய ஜனங்களும் எப்படிப்பட்டவர்கள்? பூமியில். ஆகவே நாமும் ஆண்டவர் நமக்கு தந்த ஜனங்களும் நம்மை சார்ந்தவர்களும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்னா, நம்மோடும் நம்முடைய ஊழியத்தோடும் நம்முடைய ஜனத்தோடும் அவர் இருக்க வேண்டும். அவருடைய சமூகம், அவருடைய காரம். அமேன். கரங்களை தெரிய அவரை மையப்படுத்த கொஞ்சம். ஆகவே தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில் அதிகமாய் கர்த்தருடைய கரணமோடு இருக்கணும். அமேன். தேவ சமூகத்தை நம்ம அதிகமாய் நம்ம நாடணும். சூத்திரம். செபிக்கும்போது அதிகமாய் நீங்கள் தேவனுடைய அன்பை உணரும்படியாக, ஜபத்தில் அதிகம் நாம் தேவனுடைய அன்பை உணரணும். அதாவது வந்து தனி செபம், தனி செபத்தில் தான் தேவனுடைய அன்பை அதிகமாக நம்ம உணர முடியும். இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் தனிச்செபம் குறைந்து வருகிறது. அது நம்மளை அறியாமலே நம்ம அதிகமாக மற்ற காரியங்களுக்கு, மற்ற ஜோலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அப்படி ஓடிட்டுருக்கிறோம். ஆகவே அந்த மற்ற காரியங்களை விட தேவ சமூகம்தான், அங்கே தான் நமக்கு அந்த சங்கீதத்தில் 16வது சங்கீதம் சோத்ரா 11வது வசனமா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். எங்க? அங்கே தாங்க பரிபூர்ணம் இருக்கு. யாராவது பரிபூர்ணம் இருக்கிறீங்களா? பூரணம், பரிபூர்ணம். அப்போ உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். லேலூயா. இந்த வருடத்தில் அதிகமாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நாட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் எல்லோரும் கையில் உயர்த்தி இந்த வருஷத்தில் அதிகமாக ஜெபிக்க, அவனுடைய சமூகம் உங்களுக்கு அதிகமாக இருக்க ஆண்டவரே. ஓ ரபா ஹந்துடா பௌஷ்யாலபா ரபா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. அவனுடைய சமூகம் எங்களுக்கு அதிகமாக வேணுப்பா. ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஓ ஹாலே லூயா.
ஒரு ஜப ஆவி, ஒரு ஜப ஆவி பற்றி பிடிக்கட்டும். ஒரு ஜப ஆவி எல்லாரையும் பற்றி பிடிக்கட்டும். ஒரு ஜப வல்லமை எல்லாரையும் பற்றி பிடிப்பதாக. ஒரு ஜப கிருபை. ஆமேன். ஓ ஹல்லேலூயா. ஒரு ஜப ஆவி ஊற்றப்படும் இந்த கால வேளையில், இந்த கால வேளையில ஒரு ஜப வல்லமை. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையப்பா, உம்முடைய ஆண்டவரே சமூகம் வராவிட்டால் எங்களை வீட்டிலிருந்து கொண்டு போகாதிரும். நாங்களும் ஜனங்களும் எதனால் விசேஷித்தவர்கள், நீ எங்களோடு இருப்பதனால் அல்லவோ. எல்லா குளிர்ந்த நிலைகள் மாறட்டும், அசதி சோர்வுகள் மறையட்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிற நமக்கு இந்த ஊழியர் கூடுகையில், இந்த இரண்டாவது நாள் இந்த கால வேளையில் கர்த்தர் ஒரு பிரசன்னம் உன் மேலே இறங்குகிறது. ஓ யாபேசனுடைய எல்லையை பெரிதாக்கின கர்த்தர் உன்னுடைய ஜெப எல்லையை பெரிதாக்க விரும்புகிறார். நீ மந்தமா இருக்காதே சகோதரியே, நீ மந்தமா இருக்காதே. ஓ ஹல்லேலூயா. அனல் கொண்டு எழுமை. ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசு கிறிஸ்து வரும்போது உன் சரீரத்தை மறுரோமாக்குற வல்லமை இப்போது இறங்கி வருவாராக. உன் யாதியை கர்த்தர் சுகமாக்குவாராக. ஓ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். விசுவாசித்தால் மகிமை காண்பாய். கடந்த நாட்களிலே நாம் உண்மையாக ஜெப வாழ்க்கையில் குறைபட்டிருந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே, கடந்த வருஷங்களிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை குறையப்பட்டு, எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இந்த வருஷத்தில் என்னுடைய ஜெப எல்லையை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். என் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக. ஓ ஹல்லேலூயா. உங்கள் எல்லையை கர்த்தர், யாபேசனுடைய எல்லையை பெரிதாக்கின கர்த்தர் உங்கள் ஜெப எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவாராக, விரிவுபடுத்துவாராக. ஒரு ஜெப ஆவி இந்த கால வேளையில், இந்த ஊழியர் குடிகளில் இந்த இரண்டாவது நாள் இந்த கால வேளையில் ஒரு ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப அபிஷேகம். ஓ தேவ ஜனமே, ஊழியர்களே, உங்களை ஜெபவில் நிரப்புவதாக. ஜபாவியங்களை நிரப்புவதாக, ஜப வல்லமைகளை நிரப்புவதாக. அழைத்த தேவன் உண்மையில்லவர். ஆகவே தேவ ஜனமே, அவருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய சமூகத்தில் தான். ஆகவே எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் சோத்திரம், அந்த ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி, ஆனந்தம் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அவருடைய உண்மையாக சோத்திர பரிசுத்தவான்கள், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம், உடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம், அந்த தேவன் தருகிற சந்தோஷம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அதை ருசித்தவர்கள் விட முடியாது. ஆகவே நம்முடைய மனநிலை இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, சோத்திர அந்த சங்கீதம் 4:7 வசனத்தில், அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின், அப்போ அதிக சந்தோஷம் தேவன் தான் தரணும். நீங்கள் உங்கள் கிரியையில் சந்தோஷப்படாதீங்க. ஒரு கார் வாங்கிட்டேன் பீத்தாத, ஒரு டூ வீலர் வாங்கிட்டேன் பீத்தாத. ஒரு கார் வாங்கினா, ஒரு டூ வீலர் வாங்கினா சந்தோஷம் வருதா இல்லையா? அந்த சந்தோஷம் நமக்கு அது 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 மனுஷியம். தானியமும் திராட்சை ரசமும், அப்போ அது தானியமும் திராட்சை ரசமும் பெருகும்போது ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? வருதுல்ல. அப்போ அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். அவர் தருகிற சந்தோஷம் தான் பெரியது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு கார் வாங்கினா, ஒரு டூ வீலர் வாங்கினா சந்தோஷம் வருதா இல்லையா? ஏமாத்தாதே, ஏமாத்தாதே. வருதா இல்லையா? தோத்துற அல்லேலூயா. புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், புது பொண்ணு வந்துருச்சு பாரு, புது பொண்ணு, ஒரு சந்தோஷம் வருது. புதுசா ஒரு ஜோடி நாங்க புதுசா கட்டிக்கிட்ட, இப்படிலாம் சொல்லத்தான் காலையில் தூக்கம் வராது. அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆகவே தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற அந்த சந்தோஷத்தை விட கர்த்தர் தான் நமக்கு எதையும் தரணும். கர்த்தர் தராதது அதாவது வந்து சாத்தானும் தருவான். சோத்ரா, என்னை பணிந்து கொண்டா நான் உலகத்தையே தருவேன் அப்படின்னு சொன்னேன். யார்கிட்ட? நம்முடைய இரட்சகர்கிட்டே சொன்னேன். புரியுதா? அப்போ நமக்கு தேவன் நம்ம உயர்த்தணும், தேவன் நமக்கு தரணும். இந்த அதோனியா போல தன்னைத்தானே நம்ம உயர்த்த வேண்டாம், தேவனே நம்ம உயர்த்துவார். அதற்கு கொஞ்சம் பலத்த காலத்தில் அடங்கி இருக்கும் போது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் சொல்லால் ஹல்லேலூயா. எல்லாமே தேவனிடத்தில் தான் இது வரணும். சோத்ரம் அதுதான், அதில் தான் என்ன சோத்ரம் வேதனை இல்லையா? தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் என்ன இல்லை, மற்றதெல்லாம் என்ன இருக்கு, வேதனையும் சங்கட்டமும் இருக்குது. அப்போ அந்த வேதனையும் சங்கட்டத்துக்கும் நம்ம ஆளாகிறது. அது வேதனைனா என்ன? அனுமே தவறான வழியில் நம்ம கொண்டு போயிடும். தேவன் தராமல் சோத்ரம் வேறு நம்ம திறமையில் வர்றதெல்லாம் நம்ம வழிதப்போ பண்ணிடும். அதான் பணம் ஆசை எல்லா தீமைக்கும் எல்லாம் நல்ல வசனம். நமக்கு ஊழியக்காரங்களை அறிஞ்சவங்க தானே. அது அப்போ தேவனே நம்ம உயர்த்த வேண்டியா இருக்கு, தேவ கரண மூடி இருக்க வேண்டியா இருக்கு. தேவனையே சார்ந்து கொள்கிற இந்த 2024 தேவனை மட்டும் சார்ந்து கொள்கிற ஒரு நிலை நமக்கு வரட்டும். ஆமே நல்லேலூயா. தேவனை மட்டும் சார்ந்து கொள்வோம். சோத்ர கர்த்தர் பட்சமாக நிற்பவன் யார்? அந்த லேவி கோத்திரம் அப்படி வந்தது. சோத்ர மற்றெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. விக்கிரத்தை செஞ்சாங்க, கண்டுபிடிச்சி செஞ்சாங்க, எகிப்தை விட்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தபட்சமாக நிற்கலை. ஆனால் மோசை கர்த்தருடைய பட்சமாக நிற்பவன் யார் அப்படி கேட்டபோது ஒரு கூட்டம் வந்துச்சு பாருங்க. அந்த கர்த்தர் பட்சமாக நிற்கிறார். அப்போ கர்த்தர் பட்சம்னா என்ன நடந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கொள்கிற நிலை. திறமையை, மனிதர்களை, பணத்தை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்கிற நல்ல ஒரு மனநிலையை இந்த காலவேளையில் எல்லாருக்கும் தேவன் தருவாராக. எந்த நிலை, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒரு மனநிலையை தேவன் நமக்கு தரணும். சோத்திர அந்த அந்த விசுவாச பாதையில் நாம் தொடர்ந்து பரிசுத்தவான்கள் எந்த சூழ்நிலையிலையும் சோத்திரம் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள், தங்கள் திறமையை சார்ந்து கொள். அந்த ஒய்யா பட்டணத்திலே நாங்கள் பிழைப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. சோத்திர நாங்கள் எங்களையோ எங்கள் திறமையவோ சோத்திர அல்ல, எங்களை விட பெரிய மனிதர்களையோ அல்லது பணத்தையோ நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் எங்கள் கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொண்டபடினால எங்கள் தேவன் தப்பிவித்தார், தப்பிவிக்கிறார், தப்பிவிப்பார். அப்போ கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக சூழ்நிலைகள் வரலாம், கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆகவே அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் தேவ பிள்ளைகளுக்கு பெரிய பலன். சோத்ர யானைக்கு தும்பிக்கையில் பலன் இருப்பது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையில் அவர்களுக்கு பலன் இருக்கிறது. என்ன சோத்ர? அக்னியாக இருந்தாலும் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேதனை அக்னியில் போட்டார்கள். சோத்ர எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அது சிங்க கவியாக இருந்தாலும், சிங்கத்தை போல எதிரிகள் வந்தாலும், ஓ எங்கள் தேவன் எங்களை கண்டிப்பாக விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், நம்மை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த விசுவாசத்தை இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னைக்கு விசுவாச நம்பிக்கை மங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு இந்த இந்த புதிய ஆண்டில், இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நம்ம வந்திருக்கிற நமக்கு இந்த வருஷத்தில் ஒரு வித்தியாசமான பாதையில், விசுவாச பாதையில் ஊழியர்களை நடத்துவாராக. கரங்களை தடியாமல் அப்படி விசுவாசிக்கிற ஓ குளோரி, விசுவாச பாதையில் கர்த்தர் நம்ம நடத்துவாராக. நம்முடைய விசுவாசம் சோத்திர எல்லையை பெரிதாக்குவாராக. யாபேசுடைய எல்லையை பெரிதாக்குனது போல நம்முடைய விசுவாச எல்லையை பெரிதாக்குவாராக. சோத்திர அது பொன்னை பார்க்கலாம் பெருசு. சோத்திர அது மகிமையான விசுவாசம். பவுல் பேதுரு எழுதும்போது அருமையான விசுவாசத்தை அப்படின்னு சொல்கிறார். அருமையான விசுவாசம், மேன்மையான விசுவாசம். சோத்திர அந்த விசுவாசம் இன்னைக்கு இழந்து போய் கொண்டிருக்கிறோம். அது இழந்து போய் கொண்டிருக்கிறோம்னு நமக்கு தெரியவில்லை. சாத்தான் பெரிய சூழ்ச்சி உள்ளவன், வஞ்சகன், அவன் தந்திரம் உள்ளவன். அவன் தந்திரத்தை எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணிய தேவன் நமக்கு தருவாராக. பிரைஸ் சொல்லலாம். ஞானத்தை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. சோத்திர அதான் பாட்டுக்காரர் எப்படி பாடுகிறான், சாத்தானே ஜெயித்திட சத்
சக்தி அளித்த தேவா பாடுவோ. சாத்தானை ஜெய் எல்லாம் கறந்துட்டு ஆமே. புத்தியாய் நடந்து யுத்தத்தில், புத்தியாய் நடந்து யுத்தத்தில் ஞானம் தரு. ஞானத்தையும் புத்தியும் தந்து தேவன் இந்த வருடத்தில் ஆவிக்குரிய ஒரு தெளிவை உண்டாக்குவாராக. நம்முடைய புத்தியில் இருக்க அந்தகாரங்கள் மாறட்டும். நம்முடைய இருதய கடினங்கள் சோத்திரம் மாறட்டும். அறியாமைகள் இவைகளெல்லாம் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துது என்று எபேசிய 4:17 வாசிக்கிறோம். சோத்திர புத்தியில் அவர்கள் அந்தகாரப்பட்டு தங்களில் இருதய கடினத்தினாலும் தங்களுடைய அறியாமையினாலும் அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக தூரமாக. சோத்திரம், நாம் தூரம் போகிறவர்கள் அல்ல. நாம் சோத்திரம் தேவன்கிட்ட இன்னும் நெருங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை விட்டு தூரம் போகுது சோத்திர. நம்ம நம்ம மனசார தேவனை விட்டு தூரம் போகணும்னு நம்ம யாரும் நினைக்கலை, அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் தேவனை விட்டு தூரப்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம தூரம் போயிட்டு இருக்கிறோம். சோத்திர, இந்த ஆண்டில் கிட்டி நெருங்க ஆண்டவர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதாக, கர்த்தருடைய பிரசன்னம் அதிகம் நம்மோடு இருப்பதா. அதுக்கு நல்ல ஒரு ஜெப ஆவியை இந்த ஊழியர் கூடியில் இந்த 2வது நாள் இந்த கால வேளையில், குளிர்ச்சியான வேளையில், ஓ இந்த இன்பமான வேளையில் கர்த்தரவங்களை நிரப்புவாராக. லேலோயா, லேலோயா. சரி, வீடுகளில் இருக்கும்போது தான் வந்து தூங்குறிய சோதர. ஊழியர் கூடியில் வரும்போது தான் காலையில் எல்லாரும் வரலாமுல, இன்னும் படுக்கையில் இருக்குது. சோத்திரன், தேவனை தேடணும்ல, அப்போ கிருபை பெருகணும்ல. காலை தோறும் கர்த்தருடைய கிருபை சோத்திரம். அதுலாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? கிருபை வேண்டாம். ஆனால் மத்தியானம் சாப்பாடு வேணும். நேற்று மத்தியானம் நல்ல மீன் குழம்பு, மீன் சாப்பாடு, அது வேண்டும். ஸ்தோத்திரம். ஆனால் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சாப்பாடு வேணாம் வேணாம்னாலும் எனக்கு கிருபை வேணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் கை கொடுத்து ஆமேன். ஓ சாப்பாடு வேணாம், கிருபை வேணும். ஆமேன். ஹல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் மகிழ்ச்சி தான் நமக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு மனநிலையை தேவன் நமக்கு தந்து இந்த வருஷத்தில் அப்படி நடத்துவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நித்தம் உன்னை நடத்தி சோத்திர, உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி. நித்தம் உன்னை நடத்தி உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி, உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் கர்த்தர் நடத்துவேன். ஹல்லேலூயா. அப்ப சோத்திர, நீங்கள் அதை நம்புங்க, விசுவாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்களே, ஏசாயா 58:11. அதாவது வந்து முதலாவது வந்து நம்முடைய ஆத்மா சோத்திரம் திருப்தி அப்படின்னா, இப்போ திருப்தியாக சாப்பிட்டீங்களா அப்படின்னா என்ன? குறையாக சாப்பிடலை, நிறைவாக திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின் தானே அதோட அர்த்தம். திருப்தி இல்லை, ஆத்மாவில் குறை இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஆத்மாவை சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆத்மா வந்து மண்ணோடு ஒட்டியிருக்கு. என்ன ஆத்மா? அப்போ இந்த ஆத்மா வந்து உலகத்திலேயோ பணத்திலேயோ சிற்றின்பத்திலேயோ நம்முடைய ஆத்மா போகக்கூடாது. அவனுடைய ஆத்மாவனா மனசுத்தம் உணர்வுங்கிற பகுதிகள், இந்த மனம், இந்த மனசு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், இது நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால உலகத்திலே அதிகமாக வேறுபட்டி போகுது. ஆனால் பரிசுத்தவான்கள் அதையெல்லாம் குப்பையாக எண்ணி இனிவரும் பலன் மேலேயே நாங்கள் நோக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்களேன். அந்த அனுபவங்களை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். நாம் பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. அப்போ அதையெல்லாம் நம்ம எப்போ தேவனோடு பழக பழக, தேவனோடு நெருங்க நெருங்க தான் நம்ம அப்படி தேவனோடு பழகிறோம், தேவனோடு நெருங்குகிறோம். பவுல் சொன்னார்ல, நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அப்போ அந்த அனுபவம்,
அந்த மேலே போக போக பிளேட்டில் போகும்போது மஞ்சு மாடி பத்து மாடி கட்டணம்லாம் கோழி கூடு மாதிரி தெரியும். இப்போ நமக்கு இங்கே இருக்கனால இந்த இடத்த விட்டுட்டு போகலாமா? அப்போ நமக்கு இந்த இந்த வருமானம் இந்த சொத்து இது நம்ம இங்கே அதனால் ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, நீ கரவரத்தில் நிற்காத. இந்த உலகங்கிற கரை சோத்திர. அப்போ மேலே போக போக நமக்கு இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் சிறுசாக தெரியுது. நம்ம மேலே போகாதனால தான் நம்ம இந்த கட்டணங்கள் இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது. புரியுதான சொல்ல நம்முடைய ஆவி சோத்திரம். சில இந்த வருஷத்தில் நமக்கு கலர வேண்டிய கலண்டு போக வேண்டிய காரியங்கள். ஸோ இந்த தேங்காய் சில இது முத்திருச்சுன்னா அந்த தேங்காய் அப்படியே வந்து கொட்டாட்சியை விட்டு அப்படியே வெளியே வந்துடும். பார்த்துருக்கீங்களா? எப்போ வளர்ச்சி வரும்போது சில பகுதியை உங்கள் மாமிசம் உங்களை விட்டு கலண்டு போவதாக இந்த ஆண்டில். அப்படி இதை கொட்டாச்சி கலண்டு போகிறது போல ஓ ஒரு வல்லமை இப்போது இறங்க போகிறது. ஒரு ராபா கம்பாடாபா உன ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் போல கலண்டு போவதாக. ஓ ரிபி கபாடாபா ஹாலே லோயா எல்லாம் அகன்று போவதாக. அமே நலே லோயா லே லோயா சோத்ர. நம்முடைய மாமிசம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்றார், எங்களை புறம்பான மனுஷன் கலண்டு கலண்டு அழிந்து அழிந்து நாங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறோம். ஆமீன். இந்த வருஷத்தில் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, ஆவிக்குரிய மாற்றத்தை, ஆவிக்குரிய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கப் போகிறார், வித்தியாசமாக நடத்தப் போகிறார். நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வற்றாத நீர் ஊற்றாய் உன் எலும்புகள் நிலமுள்ளதாய். உன் எலும்புகள் கர்த்தர் அப்படின்னா என்ன சோத்ர? அந்த எசைக்கியில் நாம் வாசிக்கிறோம் சோத்ர, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் சோத்ர எசைக்கியிலே காட்டும்போது இந்த எலும்புகள் சோத்ர உயிரடையமா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு எலும்பு கூட்டுக்கு ஒப்பாக இருந்தார்கள். அவர்களை உயிரடைந்து உயிரடைந்து தம்முடைய அபிஷேக வல்லமையை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அனுப்பின போது அந்த எலும்புகள் எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். உன்னை நித்தமும் நடத்தி உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நிலமுள்ளதாய் உன் எலும்புகளை சோத்திர எலும்பு கூட்டை போல உயிரற்ற எலும்பு எலும்பு கூட்டை போல உயிரற்றவர்களாக இருக்கிறோம். இந்த 2024 உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை உயிர் பெற செய்வாராக, உயிரடைய செய்வாராக. வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த சரித சபையில் நீங்கள் உயிருள்ளவர்கள் என்று பேர் கொண்டும் நீ யாராயிருக்கிறாய் சோத்ர. அந்த வசனத்தை வாசிங்களே. இது எங்க புறஜாதியா சபையா சொல்றாரா? எந்த சபை? சரித சபை. சபை அப்ப சபை சரித சபை செத்தவர்களாய் இருந்திருக்கிறார். ஆனா உயிருள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார். நான் ஊழியம் செய்கிறேன், கத்தரினோடு இருக்கிறாரு. இருக்கிறாரா? தேவ பிரசனை இருக்கா? தேவன் நடத்துறாரா? தேவனால் நடத்தப்படுகிறோமா? ஏமாந்து போயிடக்கூடாது சோத்திரன். அதாவது வந்து அந்த அவிசுவாசிகளை சீக்கிரம் மனம் திரும்ப வச்சிடலாம். இந்த கூட்டத்தை மனம் திரும்ப வைக்க முடியாது. எந்த கூட்டம்? பெந்தேகோஸ் கூட்டம். ஏன்னு கேட்டால் இது மனம் திரும்பின கூட்டம். இதனால் இது அது மனம் திரும்பால் சீக்கிரம் லெகுவாக செஞ்சிடலாம். இந்த கூட்டத்தை மனது. ஆகவே நீ எப்படி இருக்கிறாய் சோத்திரன்? நீ செத்தவனாக இருந்துட்டு உன்னுடைய நினைப்பு நான் நல்லா தான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு அது வசனம், அனுபவம் இல்லை, ஜீவன் இல்லை, செத்தவனாக இருக்கிற கிறிஸ்து ஜீவனாக இல்லை, கிறிஸ்து தானே ஜீவன். ஆமென். அல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஒன்று யோவான் 5:11 நினைக்கிறேன் சோத்திர. அப்போ குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன்
அப்போ குமாரன் உனக்குள்ள ஜீவனா வந்திருக்கிறாரா, ஜீவனா இருக்கிறாரா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று பவுல் சொல்கிறார். ஆனால் ஜீவன் இல்லை, ஆனால் ஜீவன் அப்படியே வசனம் இருக்கு பத்திலா நமக்கு மனப்படம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அது எங்கே இருக்கு? மண்ட அறிவில் இருக்கு. என்ன அறிவில்? வசன அறிவு. சோத்திர உண்மையாக கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருப்பாராக, கிறிஸ்து நம்ம நடத்துவாராக, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருப்பதே இந்த ரகசியம். சோத்திர அதை நாம் சூழ்நிலை வரும்போது கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று நம்ம உணரும்போது, நம்ம அதை அறியும் போது, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், ஓ வெள்ளம் தலைக்கு மேலே வந்தாலும், ஓ நீ ஆறுகளை கடந்தாலும், அக்கினியிலே உன்னை போட்டாலும், ஓ கர்த்தர் என்னோடு இருக்கிறாரே, ஓ கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு பயமே இல்லை, ஓ ஹாலேலூயா. அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருவாராக. ஏதோ கர்த்தரை விட்டுட்டு கர்த்தர் இருக்கிறது போல, கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறது போல நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவர் கர்த்தர் ஜீவனாக இருந்தால் நம்ம ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை, புதிதான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதற்காக தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம். அதனால தான் கர்த்தர் நம்ம ரட்சித்தார், நம்ம மறுபிறப்பு அடைய வைத்தார், நம்ம மறுவாழ்வு வாழ. ஆகவே இந்த 2024 கத்த நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கு இந்த நாட்களில் ஊழியர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடியில் ஒரு புது பலனை கத்த நமக்கு தருவாராக, ஒரு புது பலன் அடைய வைப்பாராக. நீங்கள் வந்த விதமாக போகக்கூடாது. ஊழியத்தோடு கத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள். ஆமே நல்லேலோயா. ஆகவே உன் எலும்பை நிலமுள்ளதாக்கி, ஆகவே உணர்ந்து போன எலும்புகை நிலமுள்ளதாக்குறது போல கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். சோத்திர ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆதாமுடைய எலும்பிலிருந்து ஒரு மனவாட்டியை சோத்திர ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தது போல, நாம் எல்லாரும் இந்த சோத்திர நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் எல்லாரும் ஒரு மனவாட்டியாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார், உங்களை மறுமாக்க போகிறார். எத்தனை பேர் நம்பரு ஆலை உங்கள் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நித்தமன நடத்தி ஒரு அபக்கபாரபா உங்களை நடத்தி உங்களை போதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பை சொல்லால் ஆலையிலோயா. சோத்திர ஆதாமுக்கு சோத்திர மனவாட்டியை எங்கேருந்து கொடுத்தாரு? எங்கேருந்து கொடுத்தாரு? எலும்புல இருந்து கொடுத்தாரு. சோத்திர உங்கள் எலும்புகளை நிலமுள்ளதாக்குனா அப்படின்னா உங்கள் எல்லாரையும், உங்களையும் உங்களை சார்ந்த கூட்டத்தையும் கர்த்தர் தம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டிய சபையாய கர்த்தர் மாற்றுவேன், உங்கள் எலும்புகளை நிலமுள்ளதை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். என்ன தோட்டம்? நீர்ப்பாய்ச்சலான அப்படின்னா சோத்திர நீர்ப்பாய்ச்சுகிற தோட்டம் வாடாது, அது எப்போதுமே பசுமையாய் செழிப்பாக இருக்கிறது. சோத்திரன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சில செடி வந்து சில கொடி வந்து செடியோடு இருக்கிறவனு இருக்குது, ஆனால் அந்த கொடியில் கனி இல்லை, அந்த கொடியில் என்ன இல்லை, ஆனால் அந்த கொடி செடியில் தான் இருக்குது. செடியில் இருந்தாலும் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. சில மரங்கள் வந்து கனியை கொடுக்காது, செடியில் தான் இருக்குது. அது சில சில வந்து இந்த பீக்கஞ்செடி உங்களுக்கு அந்த இந்த செடிகள்லாம் நிறைய அப்படி படர்ந்து போகும், ஆனால் சில செடி காய்க்கவே செய்யாது. என்ன செய்யாது? அல்லையா சொல்லுங்கள், காய்க்காது, கனி கொடுக்காது. அப்படிப்பட்ட கொடிகள், நான் கொடியை சொல்லிகிட்டு இருக்கிறேன், யாரை சொல்லிகிட்டு இருக்கிறேன், காய்க்காத கொடிகள், கனி கொடுக்காத கொடிகள். சோத்திரன் நான் செடியோடு தான் இருக்கிறேன், சில கொடி என்ன செய்யாது, கனி கொடுக்காது. நிறையா பார்த்துருக்கீங்களா, இல்லை பறந்து போகும், ஆனால் என்ன என்ன இருக்காது. அப்போ ஏசனாருன்னு சொல்கிறார்ல, அது பச்சை பசேர்னு அந்த மரம் இருந்துச்சு, ஆனால் கிட்ட போனால் என்ன இல்லை, கனியும் இல்லை. லேலூயா லேலூயா. இந்த வருஷத்தில் நல்லா கனி கொடுக்கணும். ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை கொத்தி எருப்போட்டு நல்லா தனி பாய்ச்சி உங்களை கனி கொடுக்கிறவராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அருவா பார்க்குற ஆமேன். எத்தனை பேர் ஆமான்னு சொல்லு, உங்களை கனி கொடுத்தவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஓ ஹாலே லோயா ஹாலே லோயா. கனி கொடுக்க வைப்பாராக, கிரியை செய்ய வைப்பாராக. லோரி ஹாலே லோயா. கனி தந்திடே
நான் செழித்தோங்கிட அமே கனி வாழ்க்கையில வரும் இந்த ஆண்டவரே ஊழியர் கூட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் அப்படியே மிதந்து போறீங்க, அப்படியே மூழ்கி விடுகிறீங்க. அப்படிய அவருடைய அந்த ஆனந்தத்தை நம்ம அடைய போது சோத்திர ஜெபத்தை நிறுத்த முடியாது, ஜெபத்தை தடை பண்ண முடியாது. சோத்திர எல்லாவற்றையும் மறந்தவர்களாய் அந்த அந்த பரிபூர்ண ஆனந்தம் சோத்திர அந்த நித்திய பேரின்பம் அதை தேவ சமூகத்தில் தான் அனுபவிக்க முடியும் சோத்திர. அல்லேலூயா. ஆகவே சோத்திர வண்டி வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வருகிறதை பார்க்கலாம், கார் வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வருகிறத பார்க்கலாம், ஒரு நன்மை அடையும் போது நமக்கு அந்த மகிழ்ச்சியை விட தேவ சமூகத்தில் அதிக மகிழ்ச்சி கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். எந்த சந்தோஷம்? தானியமும் அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். கர்த்தர் தருகிற இந்த ஆண்டில் தேவ சமூகத்தில் ஒரு பெரிய மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைய ஒரு கடமை சபம் அல்ல, உண்மையாக அவருடைய சமூகத்தில் அந்த பேரின்பத்தை நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவரே அந்த எத்தனை பேர் அதை விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். உண்மையாக ஸ்தோத்திரம். நீங்கள் வாஞ்சிங்க இந்த ஆண்டு ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். கடமை ஜெபமாக இல்லாதபடி நீங்கள் ஜெபத்தில் அந்த ஆனந்த அந்த சந்தோஷம் அந்த ஆனந்த பாக்கியத்தை மகிழ்ச்சியை ஸ்தோத்திரம் நீங்கள் அடைவோம். தேவ சமூகத்தில் நீங்கள் அவருடைய அன்பை உணர அன்பு அந்த தேவ அன்பு எங்கே வெளிப்பட்டது, எங்கே தேவ அன்பு சோத்திரம் உண்டானது சோத்திரம். ஒன்னு யோவான் 4 சோத்திரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அன்பு எங்கே தான் எங்கே வருகிறது? இன்றைக்கி அன்பு இல்லை சோத்திரம், வம்பு தான் இருக்குது, ஒரே வம்பு, ஒரே இந்த வம்புகள்லாம் மாறி அன்பு உள்ளவர்களாய் நடந்து கொள்ள சோத்திர அந்த அன்பு உண்டாகின இடமே சோத்திரம். தேவன் தம்முடைய சொந்த குமாரன் இந்த பூமியில் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நமக்கு தந்ததினாலே அன்பு வெளிப்பட்டது, அன்பு உண்டாகிருக்கிறது அங்கே சோத்திர. அந்த வசனத்தை வாசிப்போம். நான் பிழைக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்ம வைத்த அன்பு அங்கே தான் அன்பு வெளிப்படுகிறது. அடுத்த வசனம் இப்போ நம்ம இந்த இந்த வருஷத்தில் அன்பு உண்டாகி அன்பு நம்மளிருந்து வெளிப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அன்பு நமக்குள்ள உண்டாகி அன்பு நம்மளிருந்து வெளிப்படணும். அன்பு உண்டாகி அன்பு நம்மளிருந்து என்ன செய்யணும்? வெளிப்படணும். அப்போ வெளிப்படணும்னா கவனிங்கள எப்படி வெளிப்படும்னா அது அந்த அன்பை நீங்கள் தேவ சமூகத்தில் அந்த கல்வாரியை நினைக்கணும். எனக்காக பாவியாக இருக்கும்போது எனக்காக அவர் பலியானார். என்ன பலி? கிருபாதார பாவத்தை. அந்த 10 வசனம் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற. அப்போ இன்றைக்கி பாருங்களேன் சோத்திர, நாங்கள் காலையில் நேற்று ஆரசமத்திலிருந்து சோத்திர கூட்டத்துக்கு காரில் வரும்போது ஒரு கூட்டம் அப்படி நடந்து போகுது பாருங்களேன், எனக்கு பரிதாபமாக இருக்குது சோத்திரம். அப்படி செருப்பு போடக்கூடாதான் சோத்திரம். அப்போ அந்த அளவுக்கு செருப்பு போடாமல் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. அவர்களுக்கு பாவம் நிவர்த்தி ஆகவில்லை. நாம் நீங்கள் என்னங்க செஞ்சீங்க? நம்முடைய பாவத்தை மன்னிச்சாரு, நம்முடைய ஓ கிருபாதார பலியா. அதை நினைக்கும்போது அங்கே தான் அன்பு உண்டாகிறது. அல்லேலூயா. சாரசாரையாக ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் நேற்று காரில் வரும்போது போயிட்டுருக்குறேன். நான் காரில் உட்காந்து இந்த மக்களுக்காக நான் மனசில் சோத்திரம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே அறியாமல் போகிறார்களே. சோத்திர பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் வெளிப்பட்டார். அதை நினைக்கும் போது அன்பு உனக்கு உண்டாகிறது. தேவனே நமக்குள்ள அன்பு உண்டாகி அந்த அன்பு வெளிப்படுவதாக. பிரைஸ் சொல்லால் ஆலையிலோயா. எல்லாம் கரங்களே தேவனுடைய அன்பு உங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, தேவ பிரசனம் உங்கள் மேல் இறங்குவதாக, நல்ல ஒரு மாற்றத்தை தேவன் தருவாராக. பிரைஸ் சொல்லால் ஆலையிலோயா. அலையிலோயா. ஒரு காரியத்தை நான் அதிகமாக வலியுறுத்தி சோத்ரா அதாவது நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள்.
ஒரு பட்டியல் போடுங்க, 2023 எந்த அளவுக்கு நன்மை செய்தேன், எந்த அளவுக்கு தீமை செய்தேன். உங்களுக்கு கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தா தான் அது வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிதானிச்சு பாருங்க. சும்மா ஓடிக்கிட்டே இருக்காதிய, நின்று நின்று பூர்வ பாதை எது சரியாக தான் போகிறேன். தங்கங்களே கேட்குதா, கேட்குதா கேட்கலையா? அப்போ நின்று போகிற போக்கிலே போயிட்டே இருக்காத, மனம் போன போக்கில் போகாத, கொஞ்சம் நின்று. நீ போகிறது சரிதானா? தோத்துற அப்படி விசாரிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. தேவ கோபம் இருக்கா, தேவன் மேல் பிரியமாக இருக்கிறாரா, அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. இதே ஊழியர் கூட்டத்துக்கு வந்தோம், ராமேஸ்வரத்தில் மீன் சாப்பாடு கொடுத்தாங்க, சோத்ரா, இட்லி, சப்பாத்தி, பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. தேவ குமாரன் கோபம் கொள்ளாமலும், அப்போ தேவனுடைய தேவகுமாரனுடைய கோபம் இருந்தால் நம்ம முன்னேற முடியாது, அழிவு. அப்போ நம்ம ஜீவியத்தில் பார்க்காம போனோம்னா நம்ம தேவ கோபத்தோடு கோபத்தை சேர்க்கும், பாவத்தோடு பாவத்தை சேர்க்கிறவர்களாக இருப்போம். அப்போ நிதானிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான். சோத்திர நம்ம செய்கிறதுலாம் சரிதானா? மனுஷனுக்கு உனக்கு நலமாய் தோணுகிற பாதை இருக்குது, நலமான பாதையிலே நம்ம போகிறோம்னா இது தேவ சித்தம் தானே, இது சரிதானே, இது சரிதானே, போகிறது சரிதானே, ஊருக்கு போகிறது சரிதானே, அப்பா வீட்டுக்கு போகிறது தப்புன்னு சொல்லுவாங்களா? ஆ, ஆனால் அது தேவ சித்தமானு பார்க்கணுமா வேண்டாமா? ஆ, சில இடத்துல பவுல வந்து ஊழியத்துக்கு போகாமல் தடுத்துருக்கிறார் தெரியுமா? ஊழியத்துக்கு போகிற தப்பா ஜோதி சொல்லுங்க, பரஞ்சோ ஆ அப்போ ஏன் தடுத்துட்டு? அப்போ தேவ சித்தங்க பார்க்கணும். நான் வீடு சந்திக்க போகிற தப்பா? தப்பு இல்லை, ஆனால் தப்பு, தப்பு இல்லை, தப்பு. அமேன், அல்லேலூயா. அது ஞானம் உள்ளவங்க, ஆவிக்குரியவங்க சோத்திரன், அதான் நித்தமும் உன்னை நடத்தி தேவன் தான் நம்ம நடத்தணும். அந்த ஆலோசனை தேவன் தருவாராக, அந்த கிருபையை தேவன் தருவாராக, பிரைஸ் சொல்ல. ஆகவே நின்று சோத்திர, நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. சோத்திர ரோமர் 9 கோபாக்கினின் பாத்திரம், கிருபா பாத்திரம்னு 2 பாத்திரத்தை சொல்கிறார். சொல்கிறாரா? நீங்கள் என்ன பாத்திரமாக ஆயிடக்கூடாது? கோவாக்கினின் பாத்திரமாக நீங்கள் போயிடக்கூடாது. பிரைஸ் சொல்ல ஆலேலூயா. அப்போ தேவனுடைய நீ இப்போ பார்க்கணும், நான் தேவ கோபம் நம்ம மேலே இருக்கா? சோத்ரா, கோபம் எதனால கோபம்? பாவம் செய்ய. என்ன பாவம் செஞ்சிய? என்ன பாவம் செஞ்சிய? அப்போ பாவங்கிறது வந்து நீங்கள் வேச்சாரம் பண்ணலை, திருடலை, நீங்கள் கொலை செய்யலை. ஆனால் என்ன பாவம் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையே கடவுளுடைய சித்தத்தை செய்யாதது தான் பாவம். பாவங்கிறது என்ன சோத்ரன்? ஆதான் என்ன பாவம் செஞ்சான்? விபச்சாரம் பண்ணானா, திருடுனானா, கொலை செஞ்சானா? கடவுளுடைய வார்த்தையை மீறி, தேவ சித்தத்தை மீறி யோனா என்ன பாவம் செஞ்சான்? யோனா என்ன பாவம் செஞ்சான்? தேவ சித்தத்தை மீறி போகிறது தான் தண்டனை, அதான் பாவம். அப்போ நீ அப்படி இதைத்தான் நம்ம கவனிக்கணும். நம்ம என்னென்னு நம்ம உலகத்தாரை போல கொலை செய்யலை, வேச்சாரம் பண்ணல, திருடலை, என்ன? அப்போ பாவங்கிறது நாம் தேவ சித்தத்தை மீறி, ரூட்டை மீறி, அந்த வழியை ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றணும். அந்த அடிச்சுவடை விட்டு பக்க வழியாய், வேறு வழியாய், பக்க வழியாய், வேறு வழியாய் போகிறவன் திருட்டு பய. கல்லன்னா என்னது? திருட்டு பய தானே. தோத்துறான் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது. சோத்ர சபாஸ், சோத்ர உண்மை உத்தமான ஊழியக்காரனே, ஊழியக்காரனே அப்படிங்கிற பேர் வாங்கணும். தோத்ர பொல்லாதவனே, சோம்பேறிய, திருட்டு போயல அப்படி சொல்லிடக்கூடாது. கரகளை தெரிய ஆளுடைய அப்படி சொல்லிடக்கூடாது. கர்த்தர் அவருக்கு முன்பாக தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. ஆகவே கொஞ்சம் இந்த வருஷத்தில் ஒருத்தர் கைப்பிடிச்சு சுய சித்தம் செய்யறதை நிப்பாட்டி தேவ சித்தம் செய்வன்னு சொல்லுங்களேன் பாப்பா. அமே, பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. ஓட்டத்தை சந்தோஷத்துடன் ஓடி முடிக்க வேண்டும், நல்ல போராட்டத்தை போராட வேண்டும்.
நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இது முதல் அந்த நீதியின் கிரீடம் அந்த சிங்காசனத்தை ஓ தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் எனக்கு மாத்திரமல்ல இந்த பிரசனத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்துருவார் என்று கர்த்தர் விளம்புகிறார். என்னுடைய பிள்ளையில பிரைஸ் சொல்லால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம். ஸ்தோத்திரம், அவரோடு இருப்போம். கடந்த காலங்களில் நம்ம அதிகமாக அவரை விட்டு பிரிஞ்சு தான் வாழ்ந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் இந்த துவக்கத்தில் கொஞ்சம் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, பலன் தருவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. தேவனே நாமதண்டையில் ஆமென் இன்னும் நேரோங்கி சேர்வதே இயக்கத்தோடு ஓமே இன்னொரு முறை தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நேரோங்கி மாற்றம் உண்டாக. எல்லாரும் கொஞ்சம் முழங்கால் பிடிடுவோமா? முடியாதவங்க உட்காந்துருங்க. முடியும் என்றால் இந்த கால வேளையில் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிற உங்கள் மேலே ஒரு புதிய கிருபையை இந்த புதிய நாளில் இந்த ஊழியர் கூடுகளில் இந்த இரண்டாவது நாள் இந்த கால வேளையில் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஷபார பவுனை நிரப்பப் போகிறார். ஓ நின்று பூர்வ பாதை எது அவருடைய சமூகத்தில் பேரின்ப ஓ பரிபூர்ண ஆனந்தம் பரிபூர்ண ஆனந்தத்தை ஓ தேவன் தர விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் இறங்குறது, ஒரு கிருபை இறங்குறது. தேவனுடைய தூர போகிற நிலை வேண்டாப்பா. ஒரு பரிபூர்ண ஆனந்தம் பரிபூர்ண ஆனந்தம் தேவ அன்பு ஓ பரிசுத்தம் இன்னும் இன்னும் எல்லையை பெரிதாக்கும். கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாத முடியும். அதற்கு விலகி ஒரு வசனம் தேவனுடைய பிள்ளைகளை யாபேசு செபிக்கும் போது தீங்கு என்ன என்ன செய்யக்கூடாது பாருங்க. இந்த வருஷத்தில் நிறைய தீங்கு நடக்க போகுது. இனி வருகிற காலங்கள்லாம் பொல்லாத காலமாக தான் இருக்கும். கூடார மரபில் உன்னை ஒழித்து வைத்து உன்னை பாதுகாக்கிற நல்ல தேவன் உனக்கு இருப்பாராக. இந்த வருஷம் வருகிற தீங்குக்கு ஆபத்துக்கு எல்லா விலைக்கு பாதுகாக்க முடியாக. கர்த்தருடைய கரை இருக்கட்டும். உங்கள் ஊழிய எல்லையை விசுவாச எல்லையை பெரிதாக்குவாராக. கர்த்தர் கூட இருப்பாராக. கர்த்தர் கூட இருப்பாரால். கர்த்தர் கூட இருப்பாரால். யாபேசுடைய ஜபத்தை கேட்ட தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நடத்துவாராக. உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குவாராக. உங்கள் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாராக. உங்களை நீர்ப்பாய்ச்சலான நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் என்று சில பச்சையான ஒரு செழிப்பான ஆவிக்குரிய ஒரு செழிப்பையும் கர்த்தர் தந்து ஓ உங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர் ஊற்றாக வற்றாத நீர் ஊற்று எப்போதும் தேவை சமூகத்தை இன்பத்தை அணிவிக்க அனுக்கிரகத்தின் அதிபதியே வற்றாத நீரூற்றாய் காத்து மாற்றி ஒரு செழிப்பான தோட்டத்தில் காத்து நிறுத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரபா ஷபா பாபா பெற்றுக்கொள். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் தரப்போகிறார். உங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க போகிறது. ஓ ஹல்லேலூயா. தீங்கு நான் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி உன்னை பாதுகாப்பாராக. இந்த வருஷத்தில் வருகிற ஆபத்துக்கு தீங்குக்கு உன்னை விலக்கி கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிற போகும்போது காப்பேன் திரும்பும் போது காப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னை கர்த்தர் காப்பாராக. தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னை கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாப்பாராக.
சோத்திரன் கத்தரிக்க என்னாலும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ரெண்டு கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி, ஓ ஹாலே லோயா, ஆண்டவரே யாபேசுடைய ஜபத்தை கேட்ட தேவன் என் ஜபத்தை கேட்டு எல்லையை பெரிதாக்கி பாதுகாப்பீராக. இந்த வருஷம் இந்த வருடம் கொடுமையான காலமாகத்தான் இருக்கும், ஓ பொல்லாத காலமாகத்தான் இருக்கும், ஆனாலும் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி உன்னை காப்பேன், ஓ உன்னை காப்பேன், என்னுடைய கரம் உன்னோடு இருக்கும், உன் எல்லையை பெரிதாக்குவேன், ஓ உன்னை ஆசீர்வதிப்பேன். யாபேசுடைய ஜபத்தை கேட்டவர் இந்த கால வேளையில் நம்முடைய ஜபத்தை கேட்டு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிற உன்னை இவ்விதமா நடத்துவாராக. ஓ நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல, ஓ ஹாலேலூயா, வற்றாத நீர் ஊற்றை போல உன் எலும்புகளை நிலமுழுதாக்கி உன் ஆத்மாவை திருப்தியாக்கி கர்த்தர் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர் நல்ல தேவன் உராபா நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா எல்லாம் கரங்களை தட்டியான ஒரு நாமத்தை மைப்படி சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.